கல்லு மது என்று தடை செய்துவிட்டார். ஒரு இயற்கை மதுபானத்தை உண்மையிலே தமிழ் தேசிய இனத்தின் தேசிய மதுபானமாக பணங்கள் பணம்பால் தென்னம்பால் இருந்திருக்கணும். நம்ம சொல்லும்போது சிரிச்சாங்க, இன்னும் சிரிப்பாங்க, ஆனால் நம்ம வந்தபோது சாதிப்போம். பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, அது விற்பனைக்கு. நம்ம நட்டு வைக்கிற பனை வந்து இப்போ நடுற பனை நமக்கு பயன் தராது, நம் பிள்ளைகளுக்கு பயன் தரும். ஆனால் இருக்கிற பனைகளை நாம் பயன்படுத்தி காட்டுவோம். ஆயிரக்கணக்கான பனைகள் இருக்கிற இடத்தில் தொழிற்சாலை போடுவோம், பதநீரை இறக்குவோம், கருப்பட்டி பணம் கற்கண்டு கல்லு இறக்குறோம், குடிக்க போக மீதி கருப்பட்டி. இதில் பாருங்க, பதநீரில் காய்ச்சிர கருப்பட்டியை விட கல்லில் காய்ச்சிர கருப்பட்டி விலை அதிகம். அது எதனால் அப்படி செய்கிறான், அந்த பதநீருக்கு கொஞ்சம் சுண்ணம் பதிக்கிறான், அதனால அது செயற்கையாயிரலாம். அப்போ கல் தூய நீர், அதனால அதில் காய்ச்சிர கருப்பட்டிக்கு விலை அதிகம். இது 350, அது 500 ரூபா. உலக நாடுகளெல்லாம் இயற்கை உணவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது, ஆனால் ஈடு கொடுக்க முடியல. ஏன், வேளாண்மை இல்லை, செய்ய முடியல. இப்போ கடைகள்லாம் நம்ம வந்ததுக்கு பிறகு இப்போ ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்க, நஞ்சில்லா உணவு இயற்கை உணவகம் எழுதியிருக்கிறான். மரச்செக்கு என்ன இங்கே கிடைக்கும், இவ்வளோதான் எங்கே வீட்டு இருந்தா தெரியல. இப்போதான் ஒரு செக்கை சும்மா அப்படி வச்சாவது விற்கிறான். ஏன்னா மக்கள் திரும்பி கொண்டிருக்கிறான். நாம் பழமை பேசுகிறோம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். பழமைவாதம் பேசுவான், பழமைவாதம் பேசுவான்னு. அப்புறம் எதுக்கு செக்கு இன்னைக்கு ஓடி வரிசையில் நிற்கிற? என் தம்பி காசிராமன் சொன்னாம்பருக்கு அந்த இப்போ எனக்கெல்லாம் பொடி சோப்புலாம் அனந்தம் கொடுக்குறான். நான் ஒரு சோப்பை 1.5 மாதம் 2 மாதம் பயன்படுத்துவேன். ஆனால் அவை இப்போ அதில் பார்த்தா ஒரு கற்பூர வாசனை வருது, கற்பூர வாசனை. அந்த சோப்பை அப்படியே சார் உண்டு முகத்துக்கு. உடம்புக்கு சோப்பு போட்டு குளிக்கிறது இல்லை, ஏன்னா தண்ணீர் ரொம்ப வீணாகுதுன்ட்டு நான் குளிக்கிறது இல்லை. ஆமாம், அது சோப் போட்டு அதை கழுவுறதுக்கு ஒரு 2-3 இது போகுது, அள்ளி தண்ணி போகுது. கருமம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை போட்டுக்குது. ஏமா எங்கம்மா சோப்பை கண்ணான்னு கையில்கிட்ட கேட்டால் உங்களுக்கு எதுக்கு சோப்பு, 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு சோப்பு, அதே இடத்துல இருக்கும், அப்படியே இருக்கும். எப்போ வாதம் எடுத்து முகத்தில் ரொம்ப ஆளுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா தேய்ச்சிக்கிறது. இப்பெல்லாம் அவன் தான் வாங்கி கொடுத்துட்றான். தம்பி காசிராமன் தான் எனக்கு பர்பஸை பொடி எல்லாம் மாறிக்கொண்டிருக்குது. நாம் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள்கிட்ட சொல்லுவேன், நாம் சாதியை வச்சு மதத்தை வச்சு சாமியை வச்சு அரசியல் செய்ய வந்தவங்க இல்லை. நாம் வாழுகிற பூமிக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள். சாமி நம்மை காப்பாற்றாது, சாமியும் சேர்த்து பூமி தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. தம்பி காசிராமனோட குறிப்பிட்ட புவிசார் அரசியல் பெருமைக்கு சொல்லல, பெருமிதத்தோடும் திமிரோடும் பதிவு செய்கிற உலகில் சூழியல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இது குறித்து பேசுவார்கள். ஆனால் உலகிலே ஒரு அரசியல் பேரியக்கம் சூழியல் சார்ந்து ஒரு பாசறை உருவாக்கி இயங்குகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கென்று ஒரு பாசறை, பண்பாட்டு மீட்சிக்கென்று ஒரு பாசறை வீரத்தமிழர் முன்னணி என்று, மீயல் கோட்பாட்டை மீட்பதற்கென்று பாசறை என்றால் வைத்து இயங்குகிற ஒரு அரசியல் படை இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்கே ஐயா தலைவர் மாசிலாமணி அவர்களோடு குறிப்பிட்டார், நீரின்றி அமையாது உலகு. இது நமது மறைமொழியில் நமது வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்த அள்ளியது. நீரின்றி அமையாது உலகு எனின் காடின்றி அமையாது நீர் என்பதும் உண்மையானது, அது புரிந்து கொள்ளணும். பூமியில் சீமக்கருவேல மரங்கள் யூக்கலிப்டஸ் மரங்களுக்கு வேர்க்கிற தன்மை இல்லை, வேர்க்கல். அப்ப மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது மரங்கள் தான். இது நன்கு விளங்கும். ஒரு மனித வாழ்க்கைக்கு சாதி மதம் கடவுள் இவையெல்லாம் தேவைப்படலை, அது இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் சூரிய ஒளி நீர் காற்று மரங்கள் இவையெல்லாம் இல்லாத வாழ முடியாது. இன்னைக்கு உலகம் மெதுவாக விழித்துக் கொள்ளுது, ஆனால்
அதைவிட வேகமாக பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. வள வேட்டை, பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக பூமி மாற்றப்பட்டு, அமேசான் காடுகள் பல இடங்களில் தீப்பற்றி எரிகிறது என்றால் அது காரணம் என்ன? அதுவா தீப்பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு இடத்துல பற்றும், அப்படியே பரவும். அப்படி இல்லையே, 650க்கு மேற்பட்ட இடங்களில் ஒரே நாளில் தீப்பற்றி எரியதுன்னா காரணம் என்ன? 400க்கு மேற்பட்ட பழங்குடியின மக்கள் அந்த காடுகளில் வாழ்கிறார்கள். உலகத்தின் நுரையீரல், பூமியின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் காடுகள், பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் அந்த காடுகளில் வாழ்கிறது. அந்த காடுகளுக்குள் இருக்கிற வளத்தை வேட்டையாட கூட்டிணைவு நிறுவனங்கள் துடிக்கிறது. அதை வேட்டைக்காடாக மாற்ற முயற்சிக்கிற போது அங்கே வாழ்ந்த தொல்குடி மக்கள், பழங்குடியினர் தடுக்கிறான். உனக்கு இது காடு, எனக்கு இது வீடு, வெளியேறுன்றான். அவன் போராடுறான், போராடி போராடி கடைசியாக நீதிமன்றத்துக்கு செல்கிறான். நீதிமன்றம் வள வேட்டைக்கு தடை விதிக்குது. கடைசி என்ன நடந்தது? ஒரே நாளில் பத்தி எரிந்தது, பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் செத்து மடியுது. உலகத்தின் நுரையீரல் புகையாக போய்கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கு? தண்டகாரண்யம், மாவோயிஸ்டுகள் வரலாறு என்ன? எப்படி மாவோயிஸ்ட் வந்தான்? 250 லட்சம் கோடிக்கு இதுக்குள்ள இருக்க கனிம வளங்களை வேட்டையாட ஒப்பந்தம். அந்த காடுகளை அழித்தால்தான் மலைகளுக்குள்ளே இருக்கிற கனிம வளங்களை எடுக்க முடியும். கிரீன் கண்டர், பச்சை வேட்டை என்ற ஒரு திட்டத்தை போட்டு தண்டகாரணிய காடுகளுக்குள்ள போகும்போது அங்கே வாழ்ந்த பழங்குடியின மக்கள், என் வாழ்விடத்தை அழிப்பதற்கு நீ யார் என்று கையில் விளக்கமாறு கட்ட செருப்பு இதை வைத்துக் கொண்டுதான் போராடத் தொடங்கினார்கள். கையிலே விளக்கமாறும் கட்டையும் இருந்தவன் கையில் துப்பாக்கி எப்படி வந்தது? இதுதான் கேள்வி. தன் காடுகளை, தன் வாழ்விடத்தை பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வந்த அந்த வாழ்விடத்தை காப்பாற்ற போராடிய மக்கள் தான் இன்று மாவோயிஸ்ட் என்று சித்தரிக்கப்படுகிறார்கள். நாம் எப்படி மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அணு உலை, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுகிற போது நாம் பயங்கரவாதிகள், சமூக விரோதிகள், தேச துரோகிகள் என்று கட்டமைக்கப்படுகிறோமோ, பரப்பிவிடப்படுகிறோமோ, பழி சுமத்தப்படுகிறோமோ, அப்படித்தான் இவர்கள் பழி சுமத்தப்பட்டார்கள். இப்ப காடுகளுக்குள் இருக்கிற பழங்குடி மக்களை வெளியேற்ற துடிக்கிறார்கள். ஏன்? காடுகளால், காடுகளுக்கு அவர்களால் ஆபத்தென்று. இத்தனை ஆண்டுகாலமாக காடுகளை பராமரித்து காத்தவர்களையே, அவர்களையே இவர்கள் வந்து காடுகளுக்கு இவர்களால் ஆபத்து, வெளியேறுங்கள் என்று விரட்ட பார்க்கிறார். நுட்பமான அறிவியல், சூரிய ஒளி கடல் மீது படுகிறது, ஏரி குளங்கள் மீது படுகிறது, நீர் வெப்பமாகி நீராவியாகி மேலே போகிறது. அப்பா எழுதுகிறார்கள், நம்மாழ்வார் அப்பா, கண்ணதாசன் எவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு பாரு, சரியா தானே சொல்லியிருக்கிறாரு. முகிலின் கண்ணீர் மலைத்துளியாகும், இரவின் கண்ணீர் பனித்துளியாகும் என்று எழுதுகிறார். அது ஏன்? அதுல ஒரு அறிவியல் இருக்கு பாருங்க. முகிலின் கண்ணீர் மலை, ஆனால் இரவில் நீராவியாகி போவது மேகமாவது இல்லை. அப்ப என்ன இது போயிட்டு கொட்டிருது, அது பனி ஆயிருது. அப்ப இரவின் கண்ணீர் பனி, பனித்துளி என்று எழுதுறார் கண்ணதாசன். அப்ப சூரிய ஒளி அதுல பட்டு நீராவியாகி மேல போகுது, அது சுத்திக்கிட்டு இருக்கு, ஆனால் இது மேகம் ஆகல. ஏன்னா அதுக்கு அடர்த்தி பத்தல, கணம் குறைவார். அப்ப எப்போது மேகம் ஆகுது? மரங்களின் வியர்வை, மனிதர்களின் வியர்வை, பறவை விலங்குகளின் வியர்வை, இதையெல்லாம் நீராவியாகி மேலே போய் இந்த மேலே சுத்தி கொண்டிருக்க இந்த நீராவியோடு சேருது. இது சேரும்போது அப்பவும் இது மேகமாகல, ஆனால் அங்கே காற்று மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கிற தூசி, கரி இதெல்லாம் சேர்ந்து ஒரு உருவெடுக்குது மேகமாக. இந்த மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகுது, பெண்பஞ்சு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த தள்ளி கொண்டு போகிற மேகத்தை தடுத்து நிறுத்துகிற மதில் சுவர் தான் மலைகள். பல முறை நான் இதை பதிவு செய்திருக்கேன். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. அந்த நாட்டின் நலன் என்பது ஒவ்வொரு வீட்டின் சமையல் அருகில் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா உணவு தான் மருந்து,
மருந்தே உணவு, நீ என்ன சாப்பிட்றியோ அதை வச்சு தான் உன்னலம். அப்போ அந்த வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்தது. நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்தது. நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது. மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. இப்படிதான் இது ஒரு சுழற்சி. இப்போ இந்த மேகம் அப்படி போகுது. இப்போ நான் ராமநாதபுரம், எனக்கு கடல் இருக்கு ஆனால் மலை இல்லை. கடல் இருக்குது, அருகிலே எனக்கு கடல் இருக்குது, ஏன் நான் மழைப்பொழிவை பெற முடியல? மலைகள் இல்லை. அப்ப என்னுடைய நீராவி எங்க வந்து சேருது? மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து நின்றுது. அப்ப கம்பம், குமிழி, தேனி இதெல்லாம் வளமா இருக்கு, கடல் அங்க கடல் இல்ல, அவன் வளமா இருக்கான், கடல் இருக்கு, நான் வறண்டு இருக்கேன். இது காரணம் மலைகள் இல்லை. இப்போ இந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிறது மலை, தடுத்து நிறுத்துது. முண்டாசி தலப்பா கட்டின மாதிரி மேகம் படுத்து கிடக்கு. இந்த மேகம் எப்போது மழையை பொழியும் என்றால் எங்கு குளிர்ச்சியாக இருக்கோ அங்கே கொட்டி இருக்கு. குளிர்ச்சி எங்க இருக்குது? காடுகள் எங்க அடர்ந்திருக்கோ அங்கே குழுகுழுன்னு இருக்குது. இப்ப மலை மேல் உயர்ந்து இருக்கிற 200 அடி 300 அடி இதெல்லாம் பாருங்க எவ்வளவு உயர்த்திருக்கு. இப்படி அடர்ந்து உயர்ந்த இந்த காடுகள் குழுகுழு என்று இருப்பதால் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வந்துருது. அப்ப அந்த மரங்கள், மலை மேல அடர்ந்து இருக்கிற மரங்களை நட்டது யார்? நீங்கள் அல்ல, நான் அல்ல, நம் தாத்தன் அல்ல, பாட்டன் அல்ல, ஏன் நம் பரம்பரையே கிடையாது. யார் அவ்வளவு மரங்களையும் நட்டு வளர்த்தது? பறவைகள். பறவைகள் அதுதான் அந்த அருமையை ஐயா மாசிலாமணி அவர்கள் விளக்கினார்கள். பறவை இல்லைன்னா இல்லை. இயற்கை இளவம் பஞ்சுக்கு வந்து அது பறவைகளின் உணவு இல்லை, ஆனால் அதுக்கு இயற்கையிலே இறக்கி வச்சுட்டான். அது வெடிச்சதுன்னா அப்படியே அந்த இடத்துல விழாது, பறந்து போய் அங்கே போய் விழும். ஆனால் எதுனதுக்கு இறக்கி பறக்கிற ஆற்றல் இல்லையோ அதை பறவைகளின் உணவாக வச்சான். இயற்கை பாருங்க, ஆலமரம், அரச மரம், நாவரு, இந்த வேப்பு, வேம்பு, எவ்வளவோ பழங்கள் கீழே விழும், முத்துக்கள் விழும், விதைகள் விழும், முளைக்காது. ஐயா மாசிலாமணியே சொன்னார் பாருங்க, கடுகின் மீனின் சினை முட்டையை விட சிறிது என்கிறான். ஆலமரத்தின் விதை அவ்வை பாடுகிறார். மீன் இருக்குல்ல, மீனின் சினை முட்டை எவ்வளவு இருக்கும், அதை விட சிறியது இந்த ஆலமரத்தின் விதை. ஆனால் அது முளைத்து பெரும் மரமான பிறகு ஒரு மன்னனின் 3 படைகளையும் தன்னகத்தை தங்க வைக்கிற அளவுக்கு பெருசாயிருதுங்கிறான். குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, எல்லா படைகளையும் தங்க வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிதாக ஆலமரம் வந்து. அந்த மரங்களின் புனிதம் என்ன? எதற்கு நம் முன்னோர்கள் கோயிலை வெட்டி, குளத்தை வெட்டி, கோயிலை கட்டி அங்க ஒரு ஆலமர அரச மரத்தையே நடணும்? 24 மணி நேரமும் அது மூச்சுக்காற்றை, ஆக்சிஜனை தருது. நல்லா வேர்க்கும் அந்த மரங்களுக்கு. நீ கோடை காலத்தில் கூட ஆலமர அரச மரத்துக்கு கீழே இருந்தா குழு 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 குழுன்னு இருக்கு. ஏன்? அதற்கு வேர்க்குது. எல்லாம் அறிவியல், தமிழனுடைய மெய்யிலே அறிவியல். அதனால ஆலமர அரச மரத்தை வளர்த்தான். அந்த மரங்களை நீ நட்டு வளர்க்க முடியாது. அந்த விதையை எவ்வளவு லட்சக்கணக்கான ஆலம் அரச மரத்துக்கு கீழே, ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பாருங்க, பயங்கரமான பல லட்சக்கணக்கான பழங்கள் விழுந்து கீழே விழும், முளைக்க. அதை வௌவாலோ, மைனாவோ, காகமோ, பறவைகள் தனக்கு உணவாக எடுத்து கழிவாக போட்டால்தான் அது முளைக்கிற திறனை பெறுது. இயற்கை. அப்போ நாம் பார்க்குறோம், அருகில் இருக்க கேரளாவை பார்க்குறோம், வியக்கிறோம். நான் பல முறை பயணிச்சு உள்ள போகும்போதெல்லாம் பெருந்த வேதனையடைவேன், இப்படியே என் மாநிலம் மாறலன்ட்டு. அடர்ந்த காடுகள், சின்னதா ரோடு, அங்கங்க வீடு, அவ்வளவுதான் வாழ்க்கை. மரங்கள் இல்லாத வீடுகளே நீங்க பார்க்க இயலாதங்க. நமக்கு வேண்டிய ஒருவர் பினராயி விஜயன் போய், ஏன் என்னாச்சு நீங்க இந்த 8 வழிச்சாலை இந்த நெடுஞ்சாலையெல்லாம் உங்க நாட்டுக்குள்ள அனுமதிக்கலையே, ஆயாள் வரும், என் காட்டப்புறம் அழிச்சு விடும், அழிச்சு விட்டு அங்கே ஒரு செக் போஸ்ட்டை போட்டு மக்கள்கிட்ட காசை பறிக்கும், ஏன் வேணாம் ஈரோடு காணும், அவ்வளோதான்.